எழுப்புதல் அக்கினியே எங்கள் வாஞ்சை. அன்பார்ந்த நேயர்களே, நாமக்கல் ஏஜி சபையின் சார்பாக உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நாமக்கல் அசெம்பிளி ஆஃப் காட் திருச்சபையின் பரிசுத்த ஆராதனைக்கு கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஜீவ தண்ணி போரும் ஊட்டிலே ஜீவன் தர என்னை நடத்தும். ஜீவ தண்ணி போரும் ஊட்டிலே ஜீவன் தர என்னை நடத்தும். தேவனே நீ பெரியவா, தேவனே நீ பரிசுத்தர, தேவனே நீ நல்லவ, தேவனே நீ வல்லவ. ஜீவ தண்ணி ஊற்றிலே ஜீவன் தர என்னை நடத்தும். ஜீவ தண்ணி ஊற்றிலே ஜீவன் தர என்னை நடத்தும். பாவிகள் துரோகிகளையா, பாவாத மக்களே துயா, பாவிகள் துரோகிகளையா, பாவாத மக்களே துயா. பாதகரை பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரல்லோ, பாதகரை பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரல்லோ. தேவனே நீ பெரியவ, தேவனே நீ பரிசுத்த, தேவனே நீ நல்லவ, தேவனே நீ வல்லவ. பாதகரை பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரல்லோ, பாதகரை பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரல்லோ. ஐந்து கண்ட மக்களுக்காக ஐந்து காயமேற்ற நேசரே, ஐந்து கண்ட மக்களுக்காக பாடுங்கோ. ஐந்து காயமேற்ற நேசரே, தொந்தரோகி வந்த மக்கள் மேல் நேசராவி வீச செய்கவே, தொந்தரோகி வந்த மக்கள் மேல் சராவி வீச செய்குவே. தேவனே நீ பெரியவ, தேவனே நீ பரிசுத்த, தேவனே நீ நல்லவ, தேவனே நீ வல்லவ. தந்துரோகி வந்த மக்களே நீ சராவி வீச செய்குவே. பாடுகோ. தந்துரோகி வந்த மக்கள் வாக்கு சத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாற உண்மை ஆதரே, வாக்கு சத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாற உண்மை நாதரே. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ வல்லராவி மாறி ஊற்றவே, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ வல்லராவி மாறி ஊற்றுவே. தேவனே நீ பெரியவா, தேவனே நீ பரிசுத்த, தேவனே நீ நல்லவ, தேவனே நீ வல்லவ. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ வல்லராவி மாறி ஊற்றுவே, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம் வல்லராவி மாறி ஊற்றுவே. ஆயத்தீட்டினால் நெருங்குதே நேசமர காலமாகுதே,
சொல்லுங்க சொல்லுங்க நாயன் தீப்பினால் நெருங்குதே கொஞ்சம் சத்தமா பாடுங்க இயேசுவர காலமாகுதே மாயலோகம் நம்பி மாண்டிடும் வானிடரை மீட்க மாட்டீரோ இந்த மாயலோகம் நம்பி மாண்டிடும் வானிடரை மீட்க மாட்டீரோ தேவனே அதிகமாய் நமக்குள் கிரியை செய்கிற தேவனுக்கு ஆமென். சபையிலே நம்முடைய குமாரனாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே
மகிமை உண்டாவதாக எபேசியர்களின் புத்தகம் மூன்றாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தினுடைய வாசிக்கிறோம் எபேசியர் மூன்று இருபதில் வாசிக்கும் போது நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நாம் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே உங்களுக்குள்ளே எனக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு உனக்கு எனக்கு செய்ய வல்லவராயிருக்கிற அவருக்கு அவருக்கு ஆமென் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா சபையில மகிமை உண்டாவதாக சபையில கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலேயும் மகிமை உண்டாவதாக மகிமை உண்டாவதாக மகிமை உண்டாவதாக ஆமென் ஆமென் மகிமை 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 தேவனே மகிமை தேவனே மகிமை இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் 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 வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தர் வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தர் வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தர் சர்வலோக நியாயாதிபதியும் இந்த பூமியின் ராஜாதி ராஜாவும் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து சர்வலோக நியாயாதிபதியும் இந்த பூமியின் ராஜாதி ராஜாவும் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து சர்வலோக நியாயாதிபதியும் இந்த பூமியின் ராஜாதி ராஜாவும் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து ரெண்டு கரங்களை உயர்த்தி இன்னும் தெரல பௌடபாரந்தி பௌஷ்யம் ஏ மைனர் தூதி பேன் இன்னும் போற்றுவேன் இன்னும் உம்மை ஆராதிப்பேன் இன்னும் தூதி பேன் இன்னும் போற்றுவேன் இன்னும் உம்மை ஆராதிப்பேன் பரமண்டலங்களில் இருக்கின்ற எங்கள் பிதாவே நாமம் பரிசுத்தப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருவதாக உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல கடன்கள் குற்றங்களை மன்னித்தருளும் எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று ரட்சித்துக் கொள்ளும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் இப்பொழுதும் நாமக்கல் அசம்பிளி ஆஃப் காட் திருச்சபையின் தலைமை போதகரும் நாமக்கல் மாவட்ட ஏஜி சபைகளின் தலைமை போதகருமான ரெவரன் டி சி நாதன் அவர்கள் தேவ செய்தி வழங்குவார்கள். ஜபத்துடன் கேளுங்கள், தேவ ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த நாளிலேயும் கர்த்தர் நம் நடுவிலே அற்புதங்களை செய்வாராக. இந்த நாளிலேயும்
கிங் சேனல் நேயர்களுக்கு வாழ்த்துதல்களை நான் கொண்டு வருகிறேன். தொடர்ந்து தேவனுடைய நாமத்தை குறித்து தியானித்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் இன்றைக்கு வித்தியாசமாக இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. என்ன பாஸ்டர், நம்ம சர்ச்சில் மெழுகுவத்தி எரிந்து கொண்டிருக்கின்றதே என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்ப்பீங்க. இன்றைக்கி ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன், ஒரு காட்டுவதற்காக நான் கொண்டு வந்திருக்கிறேன். என்னன்னு சொன்னால், வாசிக்கலாம் யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 8:12. யோவான் 8:12 இப்படி வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறீங்க? ஆமென். ஸ்தோத்திரம். 8:12 மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். இன்னொரு வசனத்தை நீங்கள் கவனிங்க. இன்னொரு வசனத்தை பார்த்தீங்கன்னா 9:5 வாசிக்கிறோம். நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு வசனத்தை வாசிப்போமானால், யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் தான் 12:46. 12:46 என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். என்னில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு ஒளியாக வந்தார். ஒளி அப்படின்னு சொல்லும்போது அது பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒன்று. வெளிச்சம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில், அப்போ இயேசு ஒளியாக இருக்கிறார். இன்றைக்கி வந்து ஜீசஸ் இஸ் த லைட் ஆஃப் த வேர்ல்டு. முழு உலகத்திற்கும் இயேசு ஒளியாக இருக்கிறார். எல்லா மதங்களும் உலகத்தில் இருக்கிற அத்தனை மதங்கள், மதம் அப்படின்னு சொல்கிறதும் சமயங்கள்னு சொல்கிறதும் மார்க்கங்கள்னு சொல்கிறதும் எல்லாமே நமக்கு தெரிஞ்ச மார்க்கங்கள்னு எடுத்துட்டிங்கன்னா பாபிலோனிய மார்க்கம், ரோமானிய மார்க்கம், அசிரிய தேவங்களுடைய மார்க்கம், எகிப்திய மார்க்கங்கள், இந்திய மார்க்கங்கள், சைன மார்க்கம், சீன மார்க்கம், டாவோயிசம், சிண்டோயிசம், கன்ஃபியூசியனிசம், முஸ்லீம், இஸ்லாமிசம், இப்படி கிறிஸ்டியானிட்டி, ஜுடாயிசம், எல்லாத்துலேயும் வெளிச்சம் என்பது, விளக்கு என்பது முக்கியமான இடத்தை, கடவுளை ஆராதிக்கிற விஷயத்தில் முக்கியமான இடத்தை பிடித்து கொள்கிறது. ஒளின்னு சொன்னால் ஒளி பிரகாசம், ஒளின்னு சொன்னால் நெருப்பு. அப்போ நெருப்பு அப்படின்னு ஒன்று இருக்குது, நெருப்பு. ஜீசஸ் இஸ் த லைட் ஆஃப் த வேர்ல்டு. இயேசு கிறிஸ்து முழு உலகத்திற்கும் வெளிச்சமாக இருக்கிறார். ஐம்பூதங்கள் அப்படிம்பாங்க. அப்போது என்னென்னா, வான் நிலம், தண்ணீர், நெருப்பு, காற்று, அஞ்சு காரியங்கள் சொல்லுவாங்க. எப்படியா, வானம், நிலம், அக்கினி, தண்ணி, காற்று, இது ஐம்பூதங்கள்ங்கிறாங்க. இப்போ அஞ்சையுமே என்னன்னு சொல்கிறாங்கன்னா, தேவன், வானம் தேவன்னா தேவனை குறிக்கிறது, பூமி தேவனை குறிக்கிறது, காற்று தேவனை குறிக்கிறது, அவர் காற்றானவர், ரூவா காற்றானவர், தண்ணீர் ஜீவ தண்ணீரானவர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஜீவன் தரும் காற்றானவர், அவர் நெருப்பு, வெளிச்சம் தரும் நெருப்பானவர். இந்த வெளிச்சத்துக்கு பல அர்த்தங்கள் உண்டு. ஒன்று, அது சுட்டெரிக்கும் வல்லமை கொண்டது, அதே சமயம் இருளை போக்கும் வல்லமை கொண்டது. இந்த வெளிச்சமானது இயேசு தான் வெளிச்சம் அப்படிங்கிறத இன்றைக்கி நான் உங்களுக்கு வேத வசனத்திலிருந்து, வேதாகமத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையிலிருந்து உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையை மாற்றும். இந்த வார்த்தை. அப்போ இயேசு இம்மானுவேலராக இருக்கிறார், நம்மோடு கூட இருக்க வந்த தெய்வம், நம்மோடு வாழ்வதற்காக, நமக்குள்ளே வந்து வாழ்வதற்காக நம் மத்தியிலே வந்த தெய்வம் இயேசு இம்மானுவேல். இயேசு தான் வார்த்தையானவர்,
இயேசுதான் வார்த்தையானவர், இயேசுதான் சப்தம் ஆனவர், சப்தம் இயேசுதான் நாதம் ஆனவர். நாதம்னா இசை, இயேசுவே இசையானவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசுதான், இயேசுதான், ஆமாம், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசுதான் இரட்சகர், இயேசுதான் நம்முடைய சத்தியமானவர், சத்தியமானவர். இயேசுதான் வழியானவர், இயேசுதான் ஜீவனானவர். இன்னைக்கு இயேசுதான் ஒளியானவர், ஒளி. அவரை குறித்து ரொம்ப ஜீவ ஒளியானவர், ஜீவ ஒளி. இந்த இந்த விளக்குக்கு பொதுவாக எபிரேய சிந்தனைகளை பார்க்கும்போது இதை பற்றி என்ன சொல்லுவாங்கன்னா, இது நம்ம நித்திய விளக்கு அப்படிம்பாங்க. இந்த ஏழு அகல் கொண்ட விளக்கு, ஏழு அகல் கொண்ட விளக்க மனோரா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. பரிசுத்த ஸ்தலத்தில், ஆசரிப்பு கூடாரத்தில், பரிசுத்த ஸ்தலத்தில் அங்கே ஒரு விளக்கு இருக்கும். அந்த குத்து விளக்கு ஏழு அகல்கள் கொண்ட குத்து விளக்கு. அந்த ஏழு அகல்கள் கொண்ட அந்த குத்து விளக்கு மனோரா அப்படின்னு ஒரு எபிரேய வார்த்தையில் சொல்லப்படுகிறது. அது தேவனுடைய முகப்பிரகாசம், தேவனுடையதான மகிமையின் பிரகாசத்தை அங்கே காட்டுகிறது. இந்த ஏழு அப்படிங்கிறது பூரணம், பூரணம். இயேசுக்கு தேவன் பூரணமானவர், தேவன் நித்திய வெளிச்சமானவர், தமசோமா ஜோதிர்கமய. இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு, வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணின தேவன். ரெண்டு கொரிந்தியர் புஸ்தகம் 4:6 வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 4:6, இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களில் பிரகாசித்தார். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய சத்தியமாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டு இருதயங்களில் பிரகாசி. இன்றைக்கி உங்கள் இருதயத்தில் இயேசு பிரகாசிக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1:1, ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 1:1 ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். ஆதியாகமம் 1:3 வாசிக்கும்போது, தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. அதுக்கு முன்னால் உள்ள 2 சொல்லுது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார், தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. இருள், இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க, வெளிச்சம் உண்டாக கடவுதுன்ன போது வெளிச்சம் வந்தது. நெருப்பு உண்டானது, நெருப்பு வெளிச்சத்தை கொடுக்கிறது, நெருப்பு தேவையற்றவளை எரித்து போடுகிறது, வெளிச்சம் தேவையற்றவற்றை துரத்தி விடுகிறது, இருளை அகற்றுகிறது. இந்த வெளிச்சம் தான் ஆண்டவர் உண்டாக்கினதிலேயே, ஆண்டவர் உண்டாக்கப்பட்டதில், ஆண்டவர் உண்டாக்கினதிலே வெளிச்சம் தான் உண்டாக்கினார். ஆண்டவர் முதலாவது நாள் வெளிச்சத்தை உண்டாக்குகிறார். அப்போ வெளிச்சம் என்பது என்ன அப்படின்னு சொல்லி நிறைய வசனங்களில் நாம் வாசிக்கும்போது, பரிசுத்தத்தை குறித்து சொல், பரிசுத்தம் அப்படிங்கிறதுக்கு வெளிச்சத்துக்கு, வெளிச்சம் என்றால் பரிசுத்தம் என்று அர்த்தம். வெளிச்சம் என்றால் பரிசுத்தம், வெளிச்சம் என்றால் நன்மை, வெளிச்சம் என்றால் நன்மை, குட்னஸ். வெளிச்சம் என்றால் அறிவாகிய வெளிச்சம், அறிவாகிய வெளிச்சம். சொல்கிறாங்களே, ஐயா என் வீட்டுக்கு ஒரு நன்மை செஞ்சிங்கன்னா, ஒரு தான தர்மம் கொடுத்தேன் ஐயா, வீட்டுக்கு விளக்கேற்றி வச்சிங்க ஐயா, எங்கள் வீட்டில் விளக்கேற்றி வச்சவங்க நீங்கள் தான் ஐயா, எங்கள் வீட்டில் அடுப்பு எறிகிறதுக்கு காரணமாக இருந்தது நீங்கள் தான் ஐயா, விளக்கேற்றி வச்சிங்க, குட்னஸ். என் வாழ்க்கை பிரகாசமாச்சு, என் வாழ்க்கையின் இருளெல்லாம் போய் பிரகாசமாச்சு. பரிசுத்தம், அறிவு, அறிவாகிய வெளிச்சம், ஞானம். ஆண்டவர் எனக்கு வெளிச்சத்தை கட்டளையிட்டார், ஞானத்தை தந்தார். அவர் டக்குன்னு ஒரு வெளிச்சம் உதிச்ச மாதிரி இருந்துச்சுங்க. ஞானத்தை தந்தார், கிரேஸ், கிருபை, கிருபை. கிருபையை வந்து என்ன சொல்கிறேன்னா, அந்த கிருபையை வந்து நம்ம அவன் தேவனுடையதான அது அது அந்த கிருபையை தேவனுடைய வெளிச்சத்துக்கு ஒப்பா சொல்கிறாங்க. ஹோப், நம்பிக்கை, நம்பிக்கை. அடுத்து காட்ஸ் ரெவலேஷன், கர்த்தருடைய வெளிப்பாடுகளை வெளிச்சம்னு சொல்கிறோம். 1 பரிசுத்தம், 2 ஒன்று பரிசுத்தம், 2 நன்மைகள், 3 அறிவு, 4 ஞானம், 5 கிருபை,
ஆறாவது நம்பிக்கை, ஏழாவது தேவனின் வெளிப்பாடு. இந்த வெளிச்சத்தை குறிக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒளியே நன்மையானது, இருள் தீமையை குறிக்கிறது. ஒளி என்றால் நன்மை, இருள் என்றால் தீமை. ஒளின்னா தேவன், இருள்னா சாத்தான். ஒளின்னா ஞானம், இருள்னா மூடத்தனம். ஒளின்னா பரிசுத்தம், இருள்னா பாவம். ஒளின்னா விடுதலை, இருள்னு சொன்னால் அடிமைத்தனம் அப்படின்னு அர்த்தம். இருள்னா அடிமைத்தனம் அர்த்தம். ஒளின்னு சொன்னால் சத்தியம்னு அர்த்தம். இருள்னா மாயை. ஒளினா பரலோகம்தான் வெளிச்சமயமானது, நரகம் இருட்டானது. ஜீவன் ஒளியானது, மரணம் இருளை குறிக்கும். மரணம்னா இருள், நித்திய ஜீவன்னா நித்திய ஒளி, நித்திய மரணம்னா நித்திய இருள். தேவனுடைய பிரசன்னத்தை, ஒரு இடத்துல தேவ பிரசன்னம் இருக்குதுன்னா அதை குறிக்கிறதுக்கு வார்த்தை பயன்படுத்துகிற வார்த்தை வெளிச்சம். எங்கெல்லாம் வெளிச்சம் இருக்குது. அதனால தான் இன்றைக்கும் பழைய இப்போ அப்படி செய்கிறது இல்லை. பழைய நாட்களில் சாயங்காலம் ஆனால் 6 மணிக்கு குத்துவிளக்கு பற்ற வைக்கும்போதோ, அல்லது வீட்டில் லைட்டு சுவிட்சு முதல் சுவிட்சு போட்டு லைட்டு எரிஞ்ச உடனே கன்னத்தில் அப்படி போட்டுக்குவாங்க. ஏன்னா வெளிச்சத்தை கடவுளாக மதித்தாங்க, தேவனுடைய பிரசன்னம். இன்றைக்கும் தேவனுடைய பிரசன்னம் வருமானால் அந்த இடம் பிரகாசமாக இருக்குமா? இருள் வந்து சத்ருவின் ஆளுகை இருக்கிற இடம். ஒளி தேவனுடைய ஜனத்தை குறிக்கிறது, இருள் சாத்தானுடைய ஜனத்தை குறிக்கிறது. இருள் வந்து சாத்தானுடைய ஜனத்தை குறிக்கிறது. அப்போ தேவனுடையதான மகிமை, ஜாய், ஒளின்னு சொன்னால் ஆமாம் சந்தோஷம். அப்போ சந்தோஷமாக இருக்குதுங்க. வெளிச்சம் வந்துச்சுனாலே பயங்கர சந்தோஷம். இருள் வந்துச்சுனாவே பயங்கரமான என்னன்னு கேட்டிங்கன்னா, இருள் வந்துச்சுன்னா ஆமாம் ஸ்தோத்திரம், சேட்னஸ், கவலை, கவலை. வெளிச்சம் வந்தால் ஜீவன் வருதுன்னு அர்த்தம். ஜீவனை தருகிறவர் வெளிச்சம் வந்துச்சுன்னா ஜீவன். கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வெளிச்சம்னா ஹோப், ஒரு நம்பிக்கை. ஒளியே நீதியானது, இருள் அநீதியானது. ஒளி அன்பை குறிக்கிறது. ஒளி வெளிச்சம்னா அன்பை குறிக்கிறது வெளிச்சம். பகையை குறிக்கிறது இருள். நம்பிக்கையை கொடுக்கிறது ஒளி. விரக்தியை கொடுப்பது இருள். செழிப்பை கொடுப்பது ஒளி. தரித்திரத்தை கொடுப்பது இருள். வல்லமையை தருவது வெளிச்சம். பலவீனத்தை கொடுக்கிறது ஆமாம் என்னதுன்னு கேட்டிங்கன்னா, இருள் வந்து பலவீனத்தை குறிக்கிறது. இப்படி நம்ம சொல்லிகிட்டே போகலாம். இன்னைக்கு காலை வெளியில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்குற நீங்கள், இப்போ நான் இவ்வளோ சொல்ல ஆரம்பித்தோம்னா நீங்கள் இன்னும் பல அடுக்கு மொழியாக நீங்கள் சொல்ல ஆரம்பிப்பீங்க. ஆமாம், வெளிச்சம்தான் என் முக்கியம். என் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் தேவை. இன்றைக்கி என் வாழ்க்கையில் எல்லாம் இருக்குது. பகல் சூரியன் இருக்குது, சந்திரன் இருக்குது, நட்சத்திரம் இருக்குது. ஆனால் என் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் இல்லை ஐயா. என் வாழ்க்கை ஒரு இருண்ட ஒரு வாழ்க்கையாக இருக்குது, இருண்ட ஒரு வாழ்க்கையாக இருக்குது. இன்றைக்கி நான் சொல்கிறேன், இன்றைக்கி இந்த வெளிச்சம் உங்கள் வாழ்க்கையில் வருமானா, உங்களுக்குள்ளே சில காரியங்களை உருவாக்கும். த லைட் ஹேஸ் பவர் டு கிரியேட். வெளிச்சம் உனக்குள்ளே சில காரியங்களை உருவாக்கும். வெளிச்சம் உன்னை உயிர்ப்பிக்கும். வெளிச்சம் உன்னை குணமாக்கும். வெளிச்சம் உன்னை விடுவிக்கும். வெளிச்சம் உன்னை ரட்சிக்கும். வெளிச்சம் உன் பாவங்களை மன்னிக்கும். இந்த காலவெளியில் நான் சொல்கிறேன், இயேசு தான் ஒளி. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரர், அன்பு சகோதரி, ஒரு நீண்ட ஒரு பெரிய ஒரு விஷயத்தை நான் சொல்லாமல், சின்ன ஒரு விஷயம், புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம். இன்றைக்கி நீ சொல்கிறீங்க, என் வாழ்க்கை, என் எதிர்காலமே இருண்டு போச்சு ஐயா. என்னுடைய வாழ்க்கையிலே ஆமே அவர் மரித்து போனதுனாலே என் வாழ்க்கையே இருண்டு போனது. உங்கள் வீட்டில் யாரோ ஒருத்தர் மரித்து போனாங்க, திடீரென்று இறந்து போனார்கள். அப்படியே உன் வீட்டில் ஒரு இருள் கவ்விக்கொண்டிருக்கிறது போல் இருக்கிறது. கர்த்தர் சொல்கிறார், இன்றைக்கி அந்த இருளை ஆண்டவர் மாற்றுவதற்காக இயேசுவை நீ ஏற்றுக்கொண்டால் இன்றைக்கி உன் வாழ்க்கையின் இருள் மாறி உன் வாழ்க்கையில் வெளிச்சம் உண்டாகும். உன் வாழ்க்கையில் வெளிச்சம் உண்டாகும். இருள் நிறைந்த உலகத்தில் ஆண்டவர் வெளிச்சமாய் ஆண்டவர் வந்திருக்கிறார். இந்த வெளிச்சத்தை கர்த்தர் தர கர்த்தர் போதுமானவராக ஆண்டவர் இருக்கிறார். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 42:16 இப்படி வாசிக்கிறோம். ஏசாயா 42:16 ஏசாயா 42:16 குருடனை
அவர்கள் அறியாத வழியில் நடத்திட்டு போய் அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்கள் அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை ஆண்டவர் வெளிச்சமாக்குகிறார். கோணலானை அவருடைய வாழ்க்கையை செவ்வையாக்குகிறார். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவளை கைவிடாதிருப்பேன் சொல்கிறார். இந்த காலை வேளையில் என் வார்த்தையை எந்த சூழ்நிலை எந்த காலையோ மாலையோ எந்த நேரத்தை இதை கேட்டுக்கொண்டிருக்கிறாயோ எனக்கு தெரியாது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் தானே ஐயா நான் ஒரு குருடனைப் போல நான் இருக்கிறேன். ஐயா குருடனைப் போல வழி தெரியாத குருடனைப் போல் நான் இருக்கிறேன். இந்த என் வாழ்க்கையில் இருக்கிறதான இந்த இருள் நீங்கும்படி நீங்கள் ஜெபிக்க மாட்டீர்களா? நீ கூப்பிடு இயேசுவே, உலகின் ஒளியானவரே, என் வாழ்க்கையின் இருளை மாற்ற வந்தவரே, எமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உன்னை நீ வா இயேசுவை நம்பி வா. உன்னை அறியாத வழியில் நடத்துவார். உனக்கு தெரியாத பாதையில் கூட்டிகிட்டு வருவார். உன் கண்களுக்கு முன்பதாக இருளை வெளிச்சமாக்குவார். ப்ரைஸ் த லார்ட். ஒரு மனுஷனுக்கு வயசு இருக்கும். அவன் பிறவியிலேருந்து அவன் குருட. ஆண்டவன் கண்களில் ஆமாம் சேர் உண்டாக்கி, உமிழ் நிற சேர் உண்டாக்கி அவன் கண்ணில் பூசி, நீ போய் சீனவாம் குளத்தில் போய் கண்களை கழுவு அப்படிங்கிறார். அவன் விசுவாசத்தோடு போகிறான். அவன் அறியாத பாதையில் போகிறான். அவன் தெரியாத பாதையில் போகிறான். போய் அந்த தண்ணீர் சீனவோங்கிற குளத்தில் போய் தண்ணீரில் கண்ணீர் கண்களை கழுவுகிறான். அவன் கண்கள் வெளிச்சமாகிறது. அதுக்கப்புறம் கோணலான வாழ்க்கையெல்லாம் மாறுகிறது. வாழ்க்கையில் ஒளிமயமாய் மாறினது. இன்றைக்கி இந்த கால வேளையில் சத்துடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க நீங்கள் இந்த இயேசு உன்னை உருவாக்கு, உனக்கு இல்லா உன் வாழ்க்கையில் இல்லாத ஒன்றை உருவாக்குவார். குழந்தை இல்லாத உனக்குள்ளே குழந்தையை உருவாக்குவார். உன்னிதான கர்ப்பப்பையை கர்த்தர் பலப்படுத்துவார். உனக்குள்ளே ஒரு உயிர்ப்பித்தலை ஆண்டவர் தருவார். உன்னை அவர் சுகமாக்கி, இயேசு உன்னை சுகமாக்குவார். இயேசு உன்னை விடுவிப்பார். இயேசு உன்னை காப்பாற்றுவார். இயேசு உன்னை மன்னிப்பார். இயேசு உன்னை பிரகாசிக்க செய்வார். இயேசு உன்னை பிரகாசிக்க செய்வார். யோவான் எழுதின புஸ்தகம் 1 ஒரு 3-4 வசனங்கள் இப்படி வாசிக்கிறோம். 1 4 வசனத்தை பாருங்கள். 1:4 1:4 அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. இயேசு தான், அந்த இயேசுக்குள்ளே ஜீவன் இருந்துச்சு. அந்த இயேசுவாகிய ஜீவன் நமக்கு ஒளியாக இருக்கிறார், வழிகாட்டியாக இருக்கிறார். 5 அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. இருளே போனால் போகாது. ஒரு மெழுகுவர்த்தியை கொளுத்தி வச்சிட்டிங்கன்னா இருள் பறந்து போயிடும். இயேசு இந்த உலகத்தில் எங்கெல்லாம் இயேசு பிரசங்கிக்கப்படுகிறாரோ அங்கெல்லாம் வெளிச்சம் உண்டாகிறது. யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்களோ அந்தந்த நபர்களுடைய தனிப்பட்ட இருதயத்தில் இருக்கிற இருள் விலகி போகிறது. எந்தெந்த குடும்பம் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறதோ, இந்த உலகின் ஒளியாம் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்களோ, அவருடைய வீடு அவன் பிரகாசிக்க ஆரம்பிக்கிறது. 8 வாசிக்கிறோம். அவன் அந்த சொல்லப்பட்டிருக்கு யோவான் ஸ்நானனை பற்றி. அவன் அந்த ஒளியை அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாக இருந்தான். நாங்கள் ஒளி அல்ல, நாங்கள் உலகத்தை அந்த சாட்சி கொடுக்க வந்தோம். யாரை குறித்து? இயேசுவை குறித்து. 9 சொல்லுகிறது, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி இயேசுவே. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி, எப்பேற்பட்ட பாவியையும் மன்னிக்கும் ஒளி, எப்பேற்பட்ட வியாதியையும் சுகமாக்கும் ஒளி, எவ்வளவு பெரிய பேய் பிசாசிலிருந்து 6000 பேய் பிடிச்சிருந்தான், லேகியோன் பேய் பிடிச்சிருந்த மனுஷனையும் விடுவிக்கும் மெய்யான ஒளி இயேசு. எத்தனை விதமான தரித்திரம் இருட்டான நிலையில் இருக்கிற உன்னை பிரகாசிப்பிக்க பண்ணுகிற மெய்யான ஒளி இயேசு கிறிஸ்துவே, இயேசு கிறிஸ்துவே. இந்த இயேசுவை நீங்கள் நம்பி வரமாட்டீங்களா? இந்த இயேசுவை நீங்கள் விசுவாசிக்க மாட்டீர்களா? இந்த இயேசு உன் வாழ்க்கையில் நீங்கள் விசுவாசித்தால் உன் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்வார்.
இயேசு ஒரு அதிசயத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். இயேசு ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். இயேசு சொல்கிறார், ஏன் நிறைய பேர் இயேசு பக்கம் வருவதில்லை, ஏன் வருவதில்லை? நிறைய பேர் இயேசுவை விரும்புவது கிடையாது. இப்போ ஆங்காங்கே ஆங்காங்கே கேள்வி போடுறீங்க. இயேசுவை பற்றி பேசினால், இயேசு தான் உலகத்தின் ஒளி, இயேசுவின் வாழ்வின் இருளை போக்க வந்த ஒளி இயேசு, இந்த உலகத்திலே மாற்றுவாமையின் ஸ்தோத்திரம், அற்புதம் செய்ய வந்த மெய்யான ஒளி இயேசு கிறிஸ்துவே. இயேசு கிறிஸ்துடைய வசனம் வெளிச்சத்தை கொடுக்கிறது. இயேசு கிறிஸ்து உனக்கு வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொடுக்கிறார். உன் வாழ்வின் இருள் மாறிப்போகும். உன் கண்முன்னு எதிர்காலம் இருண்டு போய் இருக்கிறதோ, இயேசுவை விசுவாசி, உன் இருண்ட உன் எதிர்காலம் ஒளிமயமாக்குவார். பாவ இருள் உன்னை மூடிக்கொண்டதோ, மதுபானங்களும் போதைப் பொருட்களும் உன்னை இருளுக்குள் தள்ளும். இயேசுவோ உன்னை வெளிச்சத்துக்குள் கொண்டு வருவார். சொல்லும்போது நிறைய பேருக்கு பிடிக்கிறது இல்லை. நிறைய பேர் இயேசுவை பற்றி சொன்னால் அப்படித்தான் அவங்களுக்கு கோபம் வருது, அப்படித்தான் அவங்களுக்கு வெறித்தனமான கோபம் வந்து விடுகிறது. எப்படி ஐயா இயேசுவே, நீங்கள் இயேசுவே ஒளி, இயேசுவே உலகத்தின் ஒளி. யோவான் எழுதின புஸ்தகம் 3:19 இப்படி சொல்லுகிறது, ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாக இருக்கிறது. ஏன் மனிதர்களுக்கு இந்த வெளிச்சம் பிடிப்பதில்லை? ஏன் இயேசுவை பற்றி பிரசங்கிக்கும் போது அவர்களுக்கு அவ்வளவு வெறித்தனமான கோபம் வருவதற்கு காரணம் என்ன? இயேசுன்னு சொன்ன உடனேயே அவங்களுக்கு அவ்வளவுதான் கோபம் வருகிறது, கொலை வெறித்தனமாக வருகிறார்கள். ஏன் இயேசு, ஆமாம், இயேசுவே வெளிச்சம், இயேசுவே உலகத்தின் ஒளியானவர், உன் வாழ்வின் இருளை போக்க வந்த இயேசு கிறிஸ்து. இயேசு சிலுவையிலே தொங்கின போது ஒரு 3 மணி நேரம் அந்தகார இருள் அந்த இடத்தை மூடிக்கொண்டதாம். இயேசு கிறிஸ்து மரிக்கிற நேரத்தில் இருள், ஏன் இயேசு கிறிஸ்து ஒளிமயமாக, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணின இயேசு கிறிஸ்து, உலகின் ஒளியாம் இயேசு, ஏன் இருளை, இருளுக்குள்ளாக இருளை அவர் அனுபவித்தார். உன்னுடைய இருளை மாற்றுவதற்காக சிலுவையிலே ஆண்டவர் இருளை நீக்கி முழு உலகத்திற்கு வெளிச்சத்தை தந்தார். இதோ ஒரு பிரகாசிக்கிற ஒரு சிலுவை உன் கண்களுக்கு முன்பாகி போய் தெரிகிறது. இயேசு உன் வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ணுகிறார். ஏன் அவங்க ஒளியை ஏன் பகைக்கிறார்கள்? இருளைத்தான் விரும்புகிறாங்க. அவங்களுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாக இருக்கிறபடினாலே, இருளின் கிரியைகளை செய்கிறபடினாலே வெளிச்சத்தை வெறுக்கிறார்கள். 20 பார்க்கிறோம், யோவான் 3:20, பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான். ஆமாம், யாருக்கு பிடிக்காது? யாருக்கு பிடிக்காது? பொல்லாங்கு செய்கிறவன் ஒளியை பகைக்கிறான். ஒரு குறிப்பிட்ட இடத்துல டியூப் லைட்டை உடச்சிக்கிட்டே இருப்பாங்களாம். ஏன்னா அங்கே தான் உட்காந்து ஒரு 5 பேர் ராத்திரி வந்து டீ, அந்த மதுபானத்தை எடுத்து கடையில் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு, ஆமாம், அந்த இடத்துல மதுபானம் குடிச்சிட்டு இருப்பான். அந்த இடத்துலேருந்து அந்த இவனை துரத்தி என்னவோ சொல்லி பார்த்தாங்க, நடக்கலை. அங்கே ஒரு டியூப் லைட் ஒன்று போட்டாங்க, வானம் உட்கார முடியல. டெய்லி நினச்சோம் கல் வச்சு உடச்சி அந்த டியூப் லைட்டை உடச்சி போட்டுருவாங்க, அந்த லைட் எரியவே விட மாட்டாங்க. நீ கேட்கலாம் என்னன்னு தெரியல, நம்ம தெரு லைட் அடிக்கடி அணைஞ்சு அணைஞ்சு போதே, என்ன காரணம், யார் உடைக்கிறா, ஏ எப்படி இது ஃபீஸ் ஆகி போகுது? ஃபீஸை ஆக்கிட்டாங்க. அங்கே ஒரு ஒரு துர்க்கிரியை அங்கே நடக்குது. அவனுக்கு அந்த டியூப் லைட்டை அணைச்சு அவன் உடைச்சி போட்டான். தங்களுடைய கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியின் இடத்திற்கு வராதிருக்கிறான், வெளிச்சத்துக்கு வரமாட்டான். திருடன் எப்போவுமே இருட்டை தான் விரும்புகிறான், இருளை தான் மக்கள் விரும்புகிற, வெளிச்சத்தை விரும்புகிறத விட இருளை விரும்புகிறது அதிகமானது. ஓ காட், நீங்கள் வாருங்கள், ஆமென், இயேசுவின் பாவங்களை மன்னிக்க இயேசு போதுமான. 21 சொல்லுது, வெளிப்படுத்தின அந்த யோவான் 3:21 சொல்லுது, சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாக செய்கிறது என்பதை வெளியாகும்படிக்கு ஒளியின் இடத்திற்கு வருகிறான். வாங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏன் இயேசுன்னு சொன்ன உடனே உனக்குள்ள கோபம் வருகிறது?
ஏன் இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அவர் பரிசுத்தமான தேவன், ஏன்னா அவர் பிரகாசமான தேவன், ஏன்னா அவர் நன்மை செய்கிற தேவன், ஏனென்றால் அவர் ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் தரித்திரருக்கும் எளியவர்களுக்கும் உதவி செய்கிற தேவன், அவர் இருளை அகற்றுகிற தேவன், ஓடி வாருங்கள் சுகமாக்கும் தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதான் 8:12 மறுபடி வாசிங்க, ஒரு வார்த்தை அங்கே பார்க்குறோம். 8:12 யோவான் 8:12 ஒரு வசனம் பார்க்குறோம். மறுபடி இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஓடியா இருக்கேன், என்னை பின்பற்றுகிறவன், இயேசுவை பின்பற்றுகிறவன் இருளிலே நடக்க மாட்டான், ஜீவ ஒளி அடைந்திருப்பான். யோவான் 12:36 வசனம் இப்படி சொல்கிறது. யோவான் 12:36, ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகள் ஆகும்படிக்கு ஒளியினிடத்தில் விசுவாசமாயிருங்கள். யார் அந்த ஒளி? இயேசுவினிடத்தில் விசுவாசமாயிருங்கள் அப்படி சொல்லி அவர் மறைஞ்சிட்டாரா? யார் அந்த ஒளி? யார் அந்த வெளிச்சம்? எங்கே வெளிச்சம்? எங்க வெளிச்சம்? யார் வெளிச்சம்? வந்து பெர்சோனிஃபைடு அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. வெளிச்சம் மனுஷனாக வந்திருக்கிறது, அவர் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துடைய முகத்தில் உள்ள வெளிச்சம் உன் வாழ்க்கையின் இருளை மாற்றும். ஹாலலூயா, ஹாலலூயா. யோவான் 12:46 வசனத்தில் வாசிக்கிறோம். 12:46, என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிற எவனும், இயேசு சொல்கிறார், இயேசுவினிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்திற்கு ஒளியாக வந்தேன். இயேசுவை நம்பி வருவீர் என்றால் உன் வாழ்க்கையில் இருள் நீங்கி போகும். உன் வாழ்வின் இருள் நீங்கும்படி கர்த்தர் செய்வாராக. இன்றைக்கு இயேசுவை நீங்கள் நம்ப மாட்டீங்களா? இந்த இயேசுவை நீ விசுவாசிப்பீர்கள் என்றால் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஓர் அற்புதத்தை செய்து உங்களை பிரகாசிப்பிக்க பண்ணுகிற கர்த்தர் இன்றைக்கு வருகிறார். யார் ஒளியானவர்? இயேசு கிறிஸ்துவே ஒளியாயிருக்கிறார். Jesus Christ is the light. இயேசுவை நம்பி வரமாட்டீங்களா? பரலோக பிதாவே, இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். அவருடைய வாழ்க்கையின் இருள் இப்போ மாறி போகட்டும். அவருடைய வாழ்க்கையில் இருக்கிறதான எல்லா விதமான இருள்கள் அகன்று போகட்டும். பாவ இருள் மன்னிக்கப்படட்டும். சாபத்தின் இருள் உங்களை விட்டு நீங்கி போகட்டும். தரித்திரத்தின் இருள் உங்களை விட்டு நீங்கி போகட்டும். பிசாசின் இருள், இருள் என்ற அந்த காத்து கருப்பு நீங்கி போகட்டும். அந்த கருப்பு நீங்கி போகட்டும். வெள்ளை உண்டாகட்டும், வெளிச்சம் உண்டாகட்டும். கார் இருள் நீங்கி போகட்டும்ப்பா. கண்கள் திறக்கப்படட்டும் ராஜா. ஒரு வார்த்தை சொல்லும் ஐயா, ஒரு வார்த்தை சொல்லும், வெளிச்சம் உண்டாக கடவதென்று நான் சொல்லுகிறேன். கர்த்தர் இப்போதே ஒரு பெரிய வெளிச்சத்தை கர்த்தர் கட்டளையிடுவாராக, பெரிய வெளிச்சத்தை கர்த்தர் கட்டளையிடுவாராக. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இது என்ன பெரிய விசேஷம்? நான் இன்னொரு வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். மத்தேயு எழுதின புஸ்தகம் 5:14 5:14 நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். இயேசு சொன்னார், நான் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறேன்னு சொன்னவர். யாரெல்லாம் இயேசுநாதரை ஏற்றுக்கொண்டாங்களோ அவங்களெல்லாம் பிரகாசிக்கிற வெளிச்சமாக்கி கர்த்தர் அவர்களையும் ஒளிமயமாக்குகிறார். நீங்கள் தான் அந்த குத்து விளக்கு. நீங்கள் தான் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீங்க. மலையின் மேலே கர்த்தர் வைக்கிறார், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சம் கொடுக்க வேண்டும். உங்களுக்குள்ள இருக்கிறதான வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். யூ ஆர் த லைட் ஆஃப் திஸ் வேர்ல்ட். பிடிப்பிற்கிற நிருபம் 2:15 வாசிங்கள். பிடிப்பியர் 2:15 விதமாய் சொல்லுகிறது.
பதினான்கும் பதினஞ்சும். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல, சுடர்கள்னா என்னது, சூரியனைப் போல, சந்திரனைப் போல, நட்சத்திரங்களைப் போல, குத்து விளக்குகளைப் போல பிரகாசிக்கிற நீங்கள், கோணலும் மாறுபாடுமான இந்த சந்ததியின் நடுவில் குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பு இல்லாமல் நீங்கள் தான் வெளிச்சம். இந்த வெளிச்சத்தை கொண்டு போங்க, வேலை செய்கிற இடத்துல நடந்து போங்க. இயேசுவும் உள்ளக்குள்ளே இருப்பார், ஆனால் நீ போகிற இடமெல்லாம் வெளிச்சமாகும். இந்த இயேசுவை நம்பி போ, இந்த இயேசுவை விசுவாசித்து போ. இயேசுவை விசுவாசிக்கிறவன் இருக்கிற இடமெல்லாம் வெளிச்சம். தேவ பிரசன்னம் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் வெளிச்சம். அதனால தான் விளக்கேற்றி கடவுளை கும்பிடுறாங்களாம். விளக்கு எதை குறிக்கிறது? தேவனுடைய பிரசன்னத்தை குறிக்கிறது. விளக்கு வெளிச்சம், தேவனுடைய பிரசன்னம். வெளிச்சம் பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. வெளிச்சம் அம வேத வசனத்தை குறிக்கிறது. வெளிச்சம் கிறிஸ்தவர்களை குறிக்கிறது. கிறிஸ்தவர்கள் இருண்ட உலகத்திற்கு கிறிஸ்தவங்க தான் வெளிச்சம். கிறிஸ்தவங்க வாயில் வர்றதான சுவிசேஷம் தான் வெளிச்சம். நாம் அந்த உலகத்திற்கு வெளிச்சம் கொடுக்க கர்த்தரை பயன்படுத்துவாராக. அருமையான சகோதரனே, சகோதரியே, உன்னையும் கர்த்தர் ஒரு வெளிச்சமாக பயன்படுத்த கர்த்தர் விரும்புகிறார். இது ஒளியாக இருக்க கர்த்தர் விரும்புகிறார். உன் வாழ்க்கையில் ஈரில் அகன்று போக கர்த்தர் கிருபை தருவாராக. நீ இருள் ஒன் இருள் அகன்றது மட்டுமல்ல, நீ அநேகருடைய வாழ்க்கையில் இருளை மாற்றுவதற்கு பிறந்தவன். இயேசு என்கிற வெளிச்சம் உனக்குள்ளே இருக்கிறபடினால், இயேசு என்கிறதான ஒளியானவர் உனக்குள்ளே இருக்கிறபடினால், வார்த்தை என்ற வெளிச்சம் உனக்குள்ளே இருக்கிறபடினால், glory to God, glory to God, ஹதரபா ஷிட்டரபா, பரிசுத்த ஆவியானவர் என்ற வெளிச்சம் கேட்கலாம். எப்படி பாஸ்டர் பரிசுத்த ஆவியான வெளிச்சம்னு சொல்கிறீங்க? பரிசுத்த ஆவியான வரும்போது பிரிந்திருக்கிற நாவுகள் போல ஒரு அக்கினிமயமான நாவுகள் வந்துருச்சு. அந்த அக்கினிமயமான நாவுகள் பிரகாசமான நாவுகள். இன்னைக்கும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நமக்குள்ளே, ஆ தேவ ஆவியானவர் நம்முடைய இருதயங்களிலே பிரகாசித்து கொண்டிருக்கிறார். அந்த பிரகாசம் வெளிச்சம் கொடுக்கிறது. ஹாலேலூயா, ஹாலேலூயா. நான் நிறைய சொல்ல நான் விரும்புகிறேன், எனக்கு வார்த்தைகள் பத்தாது. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த அன்பு சகோதர, அன்பு சகோதரி, நீ வெறுக்கிற, ஒருவேளை நீ விரும்பாத, உன்னை புரிந்து கொள்ள முடியாத, இதுவரை தவிர்க்க முடியாமல் பல தடவை இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து என்ற வார்த்தை மறுபடியும் மறுபடியும் உன் காதில் விழுந்து கொண்டே இருக்கிறது. பல்வேறு விதங்களில் இயேசு கிறிஸ்துவின் பெயர் வந்து கொண்டே இருக்கிறது. இயேசு கிறிஸ்து வேறு யாரும் அல்ல, இயேசு கிறிஸ்து அவர் உயிர்த்தெழுந்தவர். இயேசு கிறிஸ்து வெளிச்சமானவர். அவர் இன்றைக்கு உனக்குள்ளே வர விரும்புகிறார். நீ இடம் கொடுப்பாயா? நீ இடம் கொடுப்பாயா? வெளிப்படுத்தின விசேஷம் 3:20 இப்படி சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 3:20. இதோ உலகத்தின் ஒளியானவர், இதோ உலகத்திற்கு ஒளியாக வந்தவர், இருளான இடங்களிலே பிரகாசித்துக் கொண்டிருக்கிறவர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக வந்தவர். இதோ இன்றைக்கு உன்னுடைய வீட்டு வாசலில் நின்று கொண்டு உன்னுடைய இதய கதவை அவர் தட்டுகிறார். இதோ வாசற்படியில் நின்று வெளிச்சம் உன்னை தட்டுகிறது. நீ அந்த வெளிச்சத்தின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அந்த வெளிச்சம் உன் வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கும். அந்த வெளிச்சம் உன் வீட்டை பிரகாசிக்க பண்ணும். நீயும் பிரகாசிப்பாய்,
உன்னை பிரகாசிக்கப்பிக்க பண்ணுகிற, எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிற, எந்த மனுஷனையும் வாழ்க்கையும் ஒளிமயமாக்குகிற உன்னத ஒளியான இயேசு கிறிஸ்துவை நான் பிரசங்கிக்கிறேன். இந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பாயானால் இன்று உன் வாழ்க்கை ஒளிமயமாகும். இந்த இயேசுவினை விசுவாசிக்கிறாயா? இந்த இயேசுவினை நம்புகிறாயா? ஒரே ஒரு வார்த்தை சொல்லு, இயேசுவே என் உள்ளத்தில் வாரும், இருளாம் என் வாழ்க்கையை ஒளிமயமாக்கும், என் இருண்ட வாழ்க்கையை ஒளிமயமாக்கும். என் எதிர்காலத்தை நான் நினச்சி பார்க்கும்போது இருண்டு போயிருக்கிறதப்பா. என் குடும்பத்தில் ஒளி விளக்காயிருந்த ஒருவர் மறித்து போனாரே, உனக்கு ஆண்டவர் வெளிச்சத்தை தருகிறவன் ஒளியாம் இயேசு கிறிஸ்து உன் வாழ்க்கையில் ஒளியை தர வல்லமையுள்ளவராயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து உன்னை விடுவிக்கிறவராயிருக்கிறார். இயேசுவினை விசுவாசிப்பாயா? சொல்லுங்க, இயேசுவே என் உள்ளத்தில் வாரும். இது ஏழு அகல்கள் கொண்டதை இது எதை ஞாபகப்படுத்துகிறதுனா சிருஷ்டிப்பை ஞாபகப்படுத்துகிறது தான். ஏழு நாட்கள் என்று சொல்கிறார்கள். இந்த நடுவில் உள்ளதான அந்த மெழுகுவர்த்தி ஓய்வு நாளை குறிக்கிறதாக பழைய ஏற்பாட்டு காலத்தில் சொல்கிறாங்க. இந்த ஏழு பரிபூரணத்தை காட்டுகிறதாக சொல்கிறாங்க. இந்த ஏழு வார நாட்களை ஞாபகப்படுத்துகிறதா, சிருஷ்டிப்பின் வாரத்தை ஞாபகப்படுத்துகிறதா. இந்த ஏழு நித்திய விளக்கு, ஒரு நித்திய ஜீவனை வெளிப்படுத்துகிறதா. இந்த ஏழு கிறிஸ்து, இந்த ஏழு இயேசு கிறிஸ்துடையதான ஆமென் ஸ்தோத்திரம் தன்மையை வெளிப்படுத்துகிறதா. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், நானே ஜீவ அப்பமானவர், நானே ஜீவ தண்ணீரானவர், நானே உயிர்த்தெழுதலுமானவர், நானே நல்ல மேய்ப்பன், நானே நல்ல வாசல். இந்த ஒளியானவர் கருத்து சொல்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், நானே ஜீவ அப்பம், நானே ஜீவ தண்ணீர், நானே நல்ல மேய்ப்பன், நானே வாசல், நானே வாசல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நானே வாசல். இன்னொருவர் சொல்கிறாரு, இந்த ஏழு விளக்குகளும் ஒரு ட்ரீ போல் இருக்குது. நான் போன வாரத்தில் நான் பிரசங்கிக்கும்போது இயேசு ஜீவனானவர்னு பேசும்போது இயேசு ட்ரீ ஆஃப் லைஃப் அப்படிங்கிற பற்றி நான் பேசினேன். ட்ரீ ஆஃப் லைஃப், ஜீவம், ஜீவ விருட்சம். இது ஒரு மரம் போல, ஏழு கிளைகள் கொண்ட ஒரு மரத்தை ஞாபகப்படுத்துகிறது. இது ஜீவ ஒளி. உடனே பாஸ்டர் இன்னைக்கு மெழுகுவத்தி நான் வச்சுருந்தார், நாமளும் வீட்டில் மெழுகுவத்தி பற்ற வச்சு தான் கடவுளை கும்பிடணும் போல் அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த வெளிச்சம் கூட மங்கி போயிடும், ஆனால் மங்காத ஒளி விளக்காம் இயேசு பெரியவராக இருக்கிறார். பரலோக பிதாவே, சர்வ வல்லமில்ல ஆண்டவரே, இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன், ஒளியாம் இயேசு கிறிஸ்து இடைய வாழ்வின் இருளை மாற்றட்டும். எங்கள் நாமக்கல்ல காணப்படுற இருள் அகன்று போகட்டும். எங்கள் நாமக்கல்ல காணப்படுகிற இருளின் ஆதிக்கம் அகன்று போகட்டும். எங்கள் நாமக்கல்ல காணப்படுகிறதான இருளின் கிரியைகள், இருளான கிரியைகள், தற்கொலைகள், கொலைகள், வெறிகள், திருட்டுத்தனங்கள், கொள்ளை, கற்பழிப்புகள் எங்கள் நாமக்கல்ல விட்டு நீங்கி போட்டு, எங்கள் நாமக்கல்ல தேவ பிரசன்னமாகிய ஒளி விளக்கு வரட்டும். இயேசுவே உங்கள் நாமக்கல்ல ஒளி விளக்காய் திகழ்வீராக. இந்த இயேசுவை நாங்கள் பிரசங்கிக்கிறோம். இந்த இயேசு கிறிஸ்து இருளை வெளிச்சமாக்குகிறவர், தனி நபரின் இருளை வெளிச்சமாக்குகிறவர், குடும்பத்தின் இருளை வெளிச்சமாக்குகிறவர், எங்கள் பட்டணத்தின் இருளை வெளிச்சமாக்குகிறவர், எங்கள் இந்திய தேசத்தின் இருள் அகன்று போகட்டும். அந்தகார இருள் அகன்று ஆச்சரியமான வெளிச்சம் உண்டாகட்டும். இன்னைக்கு கேட்டுக்கொண்டிருக்கவங்களை எத்தனை பேருக்கு என் வாழ்க்கை ஒளிமயமாகணும்னு எத்தனை பேர் சொல்கிறீங்க? என் வாழ்க்கையில் உள்ள இருள் போகணும்னு எத்தனை பேர் விரும்புகிறீங்க? அப்படி இருந்தால் நெஞ்சில் ஒரு கை வச்சுக்கோங்க, வலது கையை உயர்த்தி, இயேசுவே
என் வாழ்வின் இருள் அகன்று போகட்டும், இன்னைக்கு வெளிச்சம் உண்டாகட்டும். ஒரு வார்த்தை சொல்லுங்களேன், யாருக்கு தெரியும் இன்று உன் வாழ்க்கையில் வெளிச்சம் உண்டாகும் நாள்? பரலோக பிதாவே, இன்று இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் வெளிச்சம் உண்டாவதாக, வெளிச்சம் உண்டாவதாக. நெஞ்சில் கையை வச்சு வலது கையை உயர்த்தி, என் வாழ்வின் இருள் நீங்க வேண்டுமே, என் வாழ்க்கையில் இருளான காரியங்கள் அகன்று போகணுமே கேட்குற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய வெளிச்சம் உண்டாகட்டும். அவருடைய இருதயத்தில் ஒரு 10,000 வாட்ஸு ஒரு மெர்க்குரி விளக்கு எரிவது போல இருதயம் பிரகாசிப்பதாகப்பா, பிரகாசிப்பதாக. பாவ இருள் மன்னிக்கப்படுவதாக, சாப இருள் நீங்கி போவதாக, பேய் கருப்பு விலகி ஓடுவதாக, இருள் விலகி போகட்டும், வெளிச்சமாகட்டும் ஆண்டவரே, பிரகாசமாகட்டும் ஆண்டவரே. இந்த வெளிச்சத்தை பெற்றவர்கள் ஒவ்வொருவரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளட்டும், வெளிச்சத்தை பரப்புகிறவர்களாய் மாறட்டும். கோணலும் மாறுபாடுமான இந்த சந்ததியின் நடுவில், இருள் நிறைந்த இந்த உலகத்தில் ஒரு வெளிச்சமாக திகழ உதவி செய்யும் ஆண்டவரே. இருளில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வர எங்களை பயன்படுத்துங்க ஆண்டவரே. கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர, அன்பு சகோதரி, இந்த உலகத்தில் இருக்கிற இருளை விரட்ட கர்த்தர் உன்னை பயன்படுத்துவார். இருளில் வாழும் ஜனங்கள் பேரொளியை காண கர்த்தர் உன்னை பயன்படுத்துவார். இந்த வெளி இந்த ஒளியாம் வேத வசனம், ஒளி தரும் வசனத்தை பிரசங்கிக்கவும், உலகின் ஒளியாம் இயேசுவை பிரசங்கிக்கவும், ஒளியான் பரிசுத்த ஆவியானவனை இப்போது நிறைத்து உன்னை பிரகாசிக்க செய்வாராக. அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் வான மண்டலத்தில் பிரகாசிக்கிற சுடர்களைப் போல நித்திய காலம் பிரகாசிப்பார்களாம். பிரகாசிக்க செய்தர்களும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பரமபிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையின் இருள் நீங்கி போகும்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்வாராக. இயேசு கிறிஸ்து உங்களை மாற்றுவாராக. நாங்கள் இந்த ஒளியை குறித்து, நாங்கள் ஒளி அல்ல, எங்களுக்குள்ளே இருந்து பிரகாசிக்கிற ஒளி இயேசு கிறிஸ்து. நாங்கள் ஒளி அல்ல, நாங்கள் அந்த ஒளியாம் உலகின் ஒளியாம் இயேசுவை நாங்கள் பிரசங்கிக்கிறோம். அந்த இயேசு எங்களுக்குள் பிரகாசித்து கொண்டிருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்து உன் வாசலை தட்டுகிறார். திறந்து கொடுப்பாயானால் உன் வாழ்க்கையும் ஒளிமயமாகும். முயற்சித்து பாருங்கள், ஆசீர்வதிக்கப்படுங்கள். ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. நாமக்கல் ஏஜி மீடியா என்கிற எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். மேலும் எங்களது சபையின் அனுதின நிகழ்ச்சிகளை அறிந்து கொள்வதற்கு அருகில் இருக்கிற பெல் சிம்பலை கிளிக் செய்யுங்கள். அன்பானவர்களே, நீங்கள் பெற்ற நன்மையை எங்களுக்கு தெரிவிக்க மறவாதீர்கள். உங்களின் தெளிவான முகவரியை உங்கள் போன் நம்பருடன் சேர்த்து எங்களுக்கு தெரிவிக்க வேண்டிய முகவரி 696A அன்பு நகர், சேலம் ரோடு, நாமக்கல். மேலும் உங்களின் ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரிவிக்க வேண்டிய மின்னஞ்சல் முகவரி namakkalag@gmail.com அல்லது www.namakkalag.in என்ற எங்கள் இணைய முகவரியிலும் தெரிவிக்கலாம். மேலும் www.facebook.com@tcnathan என்ற முகநூல் பக்கத்திலும் எங்களை பின்தொடரலாம். நாமக்கல் ஏஜி மீடியா என்ற எங்களது யூடியூப் சேனலின் மூலமாக எங்களுடைய சபையின் நிகழ்ச்சிகளை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை எங்களது யூடியூப் சேனலின் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரிவிக்கலாம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.